ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாரா கேரக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரா கேரக்டரை வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சாரா கேரக்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாரா கேரக்டருக்கு நிறையா விதமான எமோட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சாரா கேரக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அவைலபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சாரா கேரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா லெவல் 1, இந்த மாதிரி லெவல் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரைடிங் ஆன் வெஹிக்கலில் வந்து சாரா கேரக்டர் வந்து வெஹிக்கலில் போகும்போது உங்களுக்கு அதாவது 4% தான் வெஹிக்கிள் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க அப்படின்னா ஆனால் வெஹிக்கிள் த டேமேஜ் டேக்கன் வெஹிக்கிள் இஸ் ரெடியூஸ்ட் பை 5.5%. அதாவது ஒரு லெவலில் ஃபர்ஸ்ட் லெவல் இப்போ வந்து இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 4% வெஹிக்கிள் டேமேஜ் தான் ஆகும். இதே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க அப்படின்னா, சாரா கேரக்டர்ஸோடு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.5% வந்து டேமேஜ் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செகண்ட் பார்க்கும்போது சாரா கேரக்டருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் வித் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிளாக் வித் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிஷாக தான் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ வித் பிளாக் கலர் ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கீழே வந்து ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் வித் மெரூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஷேடட் வித் ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ராயல் ப்ளூ மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ளூஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு இது தாங்க ரொம்பவே பிடிச்சது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே சாரா கேரக்டர்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு புதுசு புதுசான இந்த சாரா கேரக்டர் அன்லாக் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ட்ரெஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிப்போர்டு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் கிரே கலர் ஹேர் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு மெரூன் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு மாதிரி வயலட் கலர், வயலட் வித் பிளாக் மாதிரி கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாரா கேரக்டர்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸாக உங்களுக்கு மாறும், ப்ளஸ் ஹேர் ஸ்டைல்ஸும் வரும். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறத பொறுத்து தான். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமோட் கொடுத்துருக்காங்க. எமோட் பார்த்திங்க அப்படின்னா சாரா கேரக்டருக்கு இந்த மாதிரி ஜூப்ளியன்ட் எமோட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் எமோட் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ரோஃபில் எமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்குது. நெக்ஸ்ட் எமோட் பார்த்திங்க அப்படின்னா சாராவோட லைக் பிக் கோ அட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட் சைக் அப்படிங்கிற ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோட் மாதிரி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ் மக்களை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வாட் எக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டான்ஸிங் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதில் பார்த்திங்க அப்படின்னா சாரா கேரக்டர் கையில் வந்து நட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டான்ஸிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூட் கேம்ப் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமோட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாராவோட வாய்ஸும் வந்து உங்களுக்கு வரும். நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரா என்ன சொல்கிறாங்கன்னா யூ டோன்ட் லுக் ஹாவ் பேட் டியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து செகண்ட் வாய்ஸ் சாராவோடது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹே கேர்ள் வானா கெட் அ ட்ரிங்க் பிஃபோர் வி கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. அதாவது
நம்ம வந்து ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிங்க் குடிச்சிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் வந்து சாராவோட வாய்ஸில் வந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாய்ஸ் என்ன பண்ணுங்க, ஸ்வடிகா ஹாப்பி நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோட் கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்கம் ஹாப்பி நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஒர்க் ஸோ ஹார்ட் ஐ கேன் ஈட் லாப்ஸ்டர் எவ்ரிடே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இப்போ எவ்ரிடே நான் வந்து லாப்ஸ்டர் நான் வந்து ஈட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எமோட் என்ன, நெக்ஸ்ட் வாய்ஸ் எமோட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ கேன் டெல் வெதர் எ கார் குட் ஆர் பேட் ஜஸ்ட் பை லிசனிங் டு இட்ஸ் இன்ஜின். அதாவது நான் இன்ஜினை பார்த்து தான் சொல்ல முடியும் வெதர் த கார் இஸ் குட் ஆர் பேட், அதாவது கார் நல்லா இருக்கா இல்லை பேடாக இருக்கா அப்படிங்கிறது இன்ஜின் பார்த்து தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சாரா அப்படின்னா, ஆல் ரைட் இட்ஸ் ஸ்டில் கோ ஃபோர் வீல்ஸ் ஸோ கேன் ஐ ஃபிக்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல ஃபோர் வீல்ஸ் இட்ஸ் ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் எமோட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மை ஹார்ட் இஸ் பவர்ட் பை அ கீர் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோடய இதயம் வந்து கீரால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெகக்னிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் மீ ஐ கேன் ஃபிக்ஸ் இட் அப்படிங்கிறாங்க, என்னை நம்பு நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எமோட்டில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு, யூ ஆர் அப்பாயிண்டட் டு மீ அஸ் அன் இன்ஜினியர் கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ அஸ் அன் இன்ஜினியர் இன் அ கார், அதாவது என்னோடய காருக்கு நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் அ இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெகக்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ் ரெகக்னேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த வாய்ஸ் ரெகக்னேஷன்ஸில் இந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு சாரா கேரக்டர்ஸ் வேணும்னா நீங்கள் சாரா கேரக்டர்ஸும் அன்லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்க்கலாம் சாரா கேரக்டர்ஸ் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற ஈவென்ட் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இங்கே ஈவென்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து உங்களுக்கு மிஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ராவல் 2000 meters நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 nuts கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங். ஸோ இந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வைவல் ஃபார் அ டோட்டல் ஆஃப் 30 minutes. இது வந்து கிளாசிக் மேட்சில் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் 30 minutes வந்து நம்ம ட்ராவல் அந்த மேட்சில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சர்வைவல் ஃபார் எ டோட்டல் ஆஃப் 60 minutes, 60 minutes வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 60 minutes வந்து கிளாசிக் மேட்சில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 nuts உங்களுக்கு கிடைக்கிது. அதோடய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டைமிங் வந்து டோட்டலாக 7 days தான் சாரா கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. 7 days நம்ம இந்த கேரக்டரை வந்து அன்லாக் பண்ணணும். அப்படி அன்லாக் பண்ண முடியல அப்படின்னா அந்த 7 days அப்புறம் அந்த சாரா கேரக்டர்ஸ் போயிடும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன், அதனால எனக்கு 4 nuts கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் வந்து இந்த நட்ஸ்னால வச்சு என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த நட்ஸை ஒவ்வொன்றா வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வைவல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீழே அந்த ஸ்க்ரோலிங்கில். ஸோ அந்த சர்வைவல் ஸ்க்ரோலிங்கில் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 vouchers இது கொடுத்துருப்பாங்க வவுச்சர் மாதிரி. ஸோ அந்த வவுச்சரை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நட்ஸை நம்ம பை பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெடீம் பண்ணணும். உங்களுக்கு இங்கே வந்து ரெடீம்னு காமிக்கும், இங்கே வந்து ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் எனக்கு இப்போ காட்டலை. ஸோ இங்கே கீழே வந்து ரெடீம்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரெடீமை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஆக்சுவலி
ஸோ இப்போ இந்த எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பீரியட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 to 7 days தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 7 days மேக்ஸிமம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 45/15 போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 vouchers தான் நம்ம வாங்க முடியும். ஏன் வந்து 50 vouchers வாங்க முடியும் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு 50 vouchers தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 50 vouchersக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 into 10 போட்டிங்க அப்படின்னா 500. ஸோ 500 vouchers தான் நம்ம வாங்க முடியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம அந்த நட்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இங்கே ரெடிமாயிட்டே வரும். நான் ஆல்ரெடி வந்து 5 vouchers கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ வந்து 45 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாரா கேரக்டர் வந்து நம்ம எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் வந்து கேரக்டர்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து சாரா கேரக்டர்ஸ் வந்து அன்லாக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் 5 வந்து வாங்கியிருக்கேன், 5 vouchers வாங்கியிருக்கேன் அப்படின்னா மேலே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 51 போட்டிருக்கு, அந்த வவுச்சர் போட்டு 51 இது போட்டிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து சாரா கேரக்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து 600 vouchers வந்து உங்களுக்கு 600 UZs வேணும். ஓகேங்களா, சாரி வவுச்சர்னு சொல்லிவிட்டு அது 600 UZ வேணும் ஆக்சுவலி. ஸோ அந்த 600 UZக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வவுச்சராக வாங்கணும். சம் பீப்புள்ஸ்க்கு வந்து வவுச்சராக கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இதுலேயே ரெடீம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 51 வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த இப்போ வந்து சாரா கேரக்டருக்கு 600 பர்ச்சேஸ் கேட்குது கீழே பாருங்கள். இப்போ வந்து அந்த 600க்கு பதிலாக இப்போ நான் அந்த யூஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 549 தான் பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்ஸையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ வவுச்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கலெக்ட் பண்ண முடியாது, டோட்டலாக இந்த சாரா கேரக்டர்ஸ் வாங்க முடியாது. என்னடா அது, ஏன் வாங்கிக்கலாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இப்போ அதுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்ஸோட இது வந்து ஒரு நாளைக்கு 24 nuts. ஓகேங்களா, இப்போ வந்து அந்த 2 nuts வந்து உங்களுக்கு 10 vouchers கன்வெர்ட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ அந்த 10 vouchers கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 24 divided by ஒரு நாளைக்கு 24 சொன்னேன்ல, ஸோ 24 divided by 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 into 10. ஸோ 12 into 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த 12 into 10 மல்டிப்ளை பண்ணும்போது 120. ஸோ ஒரு நாளைக்கு 120 nuts வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த 120 nuts வந்து 6 நாளைக்கு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 720 nuts உங்களுக்கு கிடைக்கும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ 24 ஒரு நாளைக்கு வந்து 24 nuts வாங்கிக்கலாம். ஸோ அந்த 24 nuts வந்து நம்மளுக்கு வாங்கும்போது ஒரு 2 nuts வந்து ஒரு 10 vouchers உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து 2 nuts வந்து 10 vouchers ஒரு வவுச்சராக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 24 divided by 2 அதாவது 24 nuts டிவைடட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா 12 வருது. அந்த 12 வந்து மல்டிப்ளை வந்து 10 பண்ணுங்கள். 10 பண்ணும்போது 120. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 120 vouchers கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு 6 அந்த 120 into 6 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 720 உங்களுக்கு வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அந்த 6 days 720 vouchers வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த 720 வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு சாரா கேரக்டருக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ என்ன ட்விஸ்ட்டுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 50 தான் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 50 vouchers தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 50 into 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 500 தான் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னால் 500 மட்டும்தான் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சாரா கேரக்டர்ஸ் வந்து போகும்போது உங்களுக்கு 500 vouchers தான் வாங்க முடியும். மிச்சம் ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் யூசி போட்டு தான் வாங்கணும்.
ஸோ அதனால் இந்த சாரா கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எமோட்ஸ்லாம் வந்து சில பேர் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து யூஸே கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். மித்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிடப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஓகேவா சில பேர்த்துக்கு தோணும், சில பேர்த்துக்கு வந்து ஓகே இல்லாமல் தோணும். ஸோ உங்களுக்கு இந்த சாரா கேரக்டர் வேணும்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை விட குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ இது இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கும் எப்படி சாரா கேரக்டர்ஸ் வாங்கணும், ஸோ எப்படி ரெடீம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.